மூன்றாவது அதிகாரம் 17 வசனத்தை ஆழமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 114 பக்கம் யாத்ராமும் 17 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன இந்த வருஷத்தினுடைய முதலாவது வசனத்தை நாம் மறுபடியும் இந்த நாளே முதலாவது வாரத்திலே தியானிப்பது நம்முடைய வழக்கமா இருப்பதனாலே அதே வசனத்தை எடுத்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். ஆனால் நிச்சயமாக என்னுடைய செய்தி வித்தியாசமாக தேவன் நம்மோடு இடைப்பட போகிறார். என்னவாக சொல்லப்படுகிறது? யார் இந்த வசனத்தை யாருக்கு சொல்கிறார்? கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிற ஒரு வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிற ஒரு வசனம் என்ன? நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். யார் சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, மோசே நீ என்னை சொன்னாயோ நான் அதன்படி செய்கிறேன். கர்த்தர் தான் சொல்கிறார், நீ என்ன சொன்னியோ நான் அதை செய்கிறேன் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லிவிட்டு, என்னுடைய கண்களில், அதாவது தேவனுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுற ஒரு எவ்வளவு பெரிதான ஒரு வார்த்தையை கவனிக்க, என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார், நீ என்னிடத்துல என்ன கேட்டாயோ நான் அதன்படி செய்கிறேன். ஒரு கமிட்மெண்ட் யூஸ்வலா நாம தான் கேட்கிறோம் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நீ என்னதான் கேட்டியோ நான் அதன்படி செய்கிறேன், என்னுடைய கண்களில உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டையும் இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டையும் ஒரு மோசே தன்னுடைய வாழ்க்கையில உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எப்பேற்பட்ட ஒரு தகுதியை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நடந்த சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம அதை கவனித்தாலே ஒழிய அதற்கு ஏற்ற ஒரு அர்த்தம் நமக்கு புரியாது. என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து எப்பொழுது இந்த மோசேயானவர் மூலமாக தேவன் அவர்களை வழியை நடத்தி கொண்டு வந்தாரோ, சீனாய் மலையின் அடிவாரத்திலே அவர்கள் எல்லாம் வைத்து விட்டு கட்டளைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக மோசே மலைக்கு மேலே ஏறி செல்கிறார். ஏறி போன மோசே ஏறத்தாழ 40 நாட்கள் அவரை காணவில்லை. 40 நாட்களாக அவரை காணாத பட்சத்தில் இந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. எங்களை கொண்டு வந்தது மோசே அல்லவா, நாங்கள் இருந்தது எகிப்து தேசத்திலிருந்து எங்களை மோசே கொண்டு வந்திருக்கிறார், இப்பொழுது இந்த மோசையை காணவில்லை, நாங்கள் ஒரு வனாந்திரத்தில் விடப்பட்டிருக்கிறோம், எப்படியாக நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எங்களை கொண்டு போவது யார் என்று சொல்லி தேவனை மறந்து விட்டு மோசைக்கு பின்னதாக இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லாத பட்சத்தில் வேறொரு மனுஷனையோ அல்லது ஒரு கடவுளை தேடாதபடிக்கு அவர்கள் என்ன தேடினார்கள்? எப்படியாவது ஒரு சிலையாவது எங்களை கொண்டு வந்து தாருங்கள். காரணம் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அந்தபடி. எகிப்து தேசத்தில் எங்க திரும்பினாலும் சிலை, எங்க திரும்பினாலும் விக்கிரகம், எங்க திரும்பினாலும் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடுகளில் 430 வருஷம் வாழ்ந்த ஒரு ஜனம் வனாந்திரத்துல வந்த மாத்திரத்திலே மோசையை காணோம், 40 நாட்களாக காணோம், நாங்கள் அப்படி அந்தரத்திலே விடப்பட்டிருக்கிறோமே, எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஒரு விக்கிரகத்தை நீ உண்டு பண்ண என்று சொல்லி எல்லா நகைகளையும் கலட்டி நெருப்பிலே போட்டு சுட்டு அதை ஒரு மாடாக கன்றுக்குட்டியாக உருவாக்கி அந்த கன்றுக்குட்டியை வணங்கத்தக்கதாக ஒரே ஆடலும் பாடலுமாக நிர்வாணமாக டான்ஸ் ஆடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். தேவன் சொல்கிறார், மோசே நான் உனக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறேன், கட்டளையை வாங்கி கொண்டு நீ கீழே போக போகிறாய், உன்னுடைய ஜனம் எந்த ஜனத்தை நீ இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தாயோ அந்த ஜனம் தன்னை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை சொல்லி அனுப்புவதை நாம் கவனிக்க முடியும். 32 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறோம். நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அப்ப மோசேயினுடைய அந்த மனம் எப்படி இருக்கிறது? அவர்கள் அவர் தேவனுடைய கரத்திலிருந்து சொந்த கரத்திலிருந்து சொந்த கையாலேயே எழுதப்பட்ட 10 கற்பனை 10 கட்டளைகளை 2 கற்களாக எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வரும் பொழுது
தான் அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்த தேவன் இவ்வளவு பெரிய மகத்துவங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த அந்த தேசத்தை வழியே கொண்டு வந்த ஒரு தேவனை மறந்து விட்டு இந்த ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன்னதாக தங்களுக்கு தாங்களே ஒரு விக்கிரகத்தை வார்த்து கொண்டு அதற்கு முன்னதாக அவர்கள் ஆடலும் பாடலும் அவர்கள் நின்று கொண்டு தங்களை கெடுத்து கொண்ட பொழுது மோசே என்ன பண்ணாரு? பயங்கர கோபம் உண்டவனாகி தேவனுடைய கரத்திலிருந்து நான் உங்களுக்காகவா இந்த கட்டளையை கொண்டு வந்தேன் என்கிற கோபத்தில் ஒருவேளை என்னவோ அவர்களை கீழே போட்டு உடைத்து விட்டு அவர்களை பார்த்து அவர் சொன்ன காரியம் என்ன? யார் இதெல்லாம் செய்தார்களோ அந்த கன்றுக்குட்டியை நெருப்பிலே சுட்டு அதை அரைத்து தண்ணீரிலே கரைத்து அவர்களை குடிக்க வைத்தாராம். எவ்வளவு பெரிய ஒரு கோபக்காரனா இருந்தார் பாருங்க. எந்த மனிதர்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்கு பின்னதாக சுட்டி கொண்டிருந்தார்களோ அந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில போட்டு சுட்டு எரித்து அதை பொடியாக்கி தண்ணீரிலே கரைத்து அவர்களை குடிக்க வச்சுட்டார். அந்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனம், 32வது அதிகாரம், 20வது வசனம். அவர்கள் ஒன்று பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர்கள் குடிக்கும்படி அதை நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு குடிக்க வச்சு யார் என்னோடு நிற்கிறது? கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பது யார் என்று கேட்க லேவியின் புத்திரர் அவர் பக்கம் கடந்து வருகிறார்கள். எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, யாரெல்லாம் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்தானோ அத்தனை பேரை நீ வெட்டி கொள்ளணும், ஒருத்தரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன அன்றைக்கு இறந்து போனது வெட்டி சாய்க்கப்பட்டது 3000 ஜனங்கள். 3000 அன்னைக்கு நட அடிக்கப்பட்டார்கள். 28வது வசனத்தை வாசிங்க. ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே சென்று 40 நாள் இரவும் பகலும் இருந்து அவருடைய கட்டளையை வாங்கி கொண்டு எப்படி நடத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், இந்த ஜனங்களை எப்படி அவர்களுக்கு தேவனுக்கு முன்னதாக எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையை வாங்கி கொண்டு வந்த மோசே இந்த ஜனங்களை பார்த்த மாத்திரத்திலே கோபத்தில் அதை உடைத்து எரிந்து விட்டு அந்த கன்றுக்குட்டியை அரைத்து தண்ணீரிலே கரைத்து எல்லாரையும் குடிக்க வைத்து 3000 பேரையும் யாரெல்லாம் சிலைக்கு தலைகளை வணங்கினார்களோ அன்றைக்கு அவன் வெட்டி போட்டான் என்கிற முதலாவது அவனுடைய கோபத்தை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக அவர் செய்தார், மீதம் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் பரிதவித்தார். மீதம் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் பரிதவித்து, ஐயோ நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறீர்களே, மகா பெரிய பாவத்தை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் பாவ நிவர்த்தி வாங்க முடியுமோ என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நான் போய் கெஞ்சு போகிறேன் என்று சொல்லி 30வது வசனத்தில் நான் பார்க்க முடியும். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன். முதலாவது அவர் தேவனுக்கு விரோதமாய் செய்த ஜனங்களை குறித்து அவர் கோபப்பட்டு அதற்குரிய தண்டனை அவர் செய்கிறார். இரண்டாவதாக மீதம் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார், பாவ மன்னிப்பை பெற்றுத்தரத்தக்கதாக அவர் பரிதபிக்கிறது பார்க்க முடியும். மூன்றாவதாக தேவனை நோக்கி அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் மன்னிப்பீரானால் மன்னிக்கணும், ஆனால் ஒரு செக் பாயிண்டே அவர் வைக்கிறாரு, ஒருவேளை நீர் மன்னிக்கலன்னு சொன்னா என்னுடைய பேரை கிறுக்கி போடும். ஆண்டவர்கிட்ட கேட்கறது மாதிரி கேட்டு அவரை தன்னுடைய வழிக்கு இழுக்கக்கூடிய ஒரு வகையில அவர் ஜெபிக்கிற ஜெபம். 31வது வசனத்தை வாசிங்க. மன்னிக்கணும். 32 மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும். அது என்ன? அவர்கிட்ட அவரு மோசே தேவனிடத்துல கேட்கும் பொழுது எஸ் ஆர் நோவான் கேட்கல, அவர் என்ன கொண்டு போறாரோ எனக்கு அது வேணும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய இந்த ஜனங்களை நீதானே கொண்டு வந்தீர், இந்த ஜனங்களை மீதம் இருக்கிற ஜனங்கள் என்னெல்லாம் யாரெல்லாம் தப்பு பண்ணினார்களோ அவர்கள் அழிக்கப்பட வேண்டியதை நான் செய்தாகிவிட்டது, மீதம் இருக்கிற ஜனங்களுக்கு நிச்சயமாக நீங்க அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்கறேன்னு சொன்னா என்னுடைய பேரை கிறுக்கி எடுத்து போடும் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றார், நீ உன் வேலைய நீ தொடர்ந்து செய், இந்த பாளையத்துக்கு முன்னதாக என்னுடைய தூதனை நான் முன்னதாக அனுப்புவேன், அவன் போய் எல்லா காரியங்களையும் செய்வான், அவர்களிடத்துல யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ எப்பொழுது அவர்களிடத்துல எந்த வகையில நான் பழியை எடுக்க வேண்டுமோ நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், நீ உன்னுடைய வேலையை தொடர்ந்து செய் என்று சொல்லி அவரை அனுப்பும் பொழுது அதுக்கு பின்னதாக மோசே பாளையத்திலிருந்து கூடாரத்தை வெளியே பாளையத்துக்கு வெளியே அதை நிறுவனத்துக்கு பின்னதாக மறுநாளிலே அந்த பாளையத்துக்கு முன்னதாக என்று தேவனை நோக்கி அவர் கேட்கிற ஒரு ஜெபம். 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. தேவரீர்
கர்த்தர் மோசேயை கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆயினும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. தேவரீர் தேவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஞாபகப்படுத்துறார், தேவரீர் இவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கு என்னை நீர் கொண்டு வந்தீர், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு என்னோட கூட யார் இருப்பாருன்னு சொல்லல, ஆனாலும் நீர் எனக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு ஞாபகம் இருக்கு, என்னை பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி, உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறேன், என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை ஞாபகப்படுத்தி இந்த ஜனங்களுக்காக அவர் மன்றாடுகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கு கவனிக்க முடிகிறது. நான்காவதாக தன்னை அவர் ஒப்புவிக்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம், 13வது வசனத்துல உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாருங்க, நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். உம்மை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக, உம்மை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உம்முடைய வழியை எனக்கு அறிவிக்க வேண்டுமா? மோசே தேவனிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், நான் உண்மை அறிந்து கொள்ளணும், கடவுள் என்று எனக்கு தெரியும், என்னை படைத்தது நீர் தான் என்று தெரியும், உலகத்தை படைத்தது நீர் தான் என்று தெரியும், நீர் தான் அந்த ஜனங்களை கொண்டு வந்தது என்று தெரியும், உம்முடைய வழிநடத்துதல் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பதும் தெரியும், ஆனாலும் உண்மை நான் அறியணும், என்ன அறியணும், தெரிந்து கொள்ளணும், நீர் எப்படிப்பட்டவர், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறேன், அதை எனக்கு அறிவிக்க வேண்டும். கடவுள் கடவுள் சொல்றது பெருசில்ல, தேவனே அப்படின்னு சொல்றது பெருசில்ல, அவர் எதை விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய கிருபை நமக்கு வேண்டுமா? அவர் கேட்கிறாரு, நான் உண்மை அறிந்து கொள்வதற்காக உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். நீர் என்னோட வரல அப்படின்னு சொன்னா நாங்க போக மாட்டோம், நீர் கண்டிப்பா எங்களோட தான் வரணும், அப்பேற்பட்ட ஒரு தன்மையை பெற்றுக்கொண்டதான ஒரு ஆட்டிடியூடை, ஒரு பழக்கத்தை கொண்டு வந்ததான அருமையான அந்த மோசேக்கு இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். கர்த்தர் சொன்னாரு, நான் இந்த பாளையத்தோடு நான் போக மாட்டேன், நான் போனேன்னு சொன்ன எல்லாரையும் நான் அழித்து போடுவேன், இவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்ப மோசே சொன்னார், ஆண்டவரே நீர் எங்களோடு வரலன்னு சொன்னா எங்களை இங்கிருந்து நீங்க கொண்டு போகவே வேண்டாம். 14வது வசனம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உமக்கு உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பார்த்தல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். எவ்வளவு தீர்க்கமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் உண்டதாக வைக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன், என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனத்தை மையமாக நாம் முதலாவது வசனமாக இந்த வருஷத்தில் நாம் தியானித்திருக்கிறோம். நம்முடைய சப்ஜெக்ட் இப்போ கொஞ்ச நாளா டிவியில ஒருத்தர், வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வர வந்துட்டு என்ன பண்றாருன்னா, விளம்பரம் பங்கஜ கஸ்தூரியை நான் வந்து வாங்கி நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு என்ன என்ன குணமாயிருச்சு, முட்டு வலி போயிருச்சு, எல்லாரும் பார்த்துருக்கிறோம், பங்கஜ கஸ்தூரி நான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு முட்டு வலி குணமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதை உடனே ஒரு அழகா ஒரு பலகையில எடுத்து நம்ம வீட்டுல மாட்டிட்டு, பங்கஜ கஸ்தூரி சாப்பிட்டா எங்களுக்கு முட்டு வலி குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நமக்கு குணமாகுமா? குணமே ஆகாது. அவருக்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது உண்மையா இருந்தா அதை நம்ம செயல்படுத்தினால் அது நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகுமா இல்லைன்னு அப்பதான் நமக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் அதை செயல்படுத்தி இருக்கிறார், அதை அவர் சாட்சியாக சொல்கிறார், அந்த கம்பெனிக்கு விளம்பரமாக சொல்லுகிறார், அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அது உண்மைதானா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை படிப்பது பெருசல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் அப்பியாசப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. மோசே தேவனோடு இரவு பகலமாக அவர் கூட இருந்த ஒரு மனுஷன், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன், அவருடைய வார்த்தைகளுக்காக தாகமா இருந்த ஒரு மனுஷன், அவருடைய கட்டளையை தாங்கி கடந்து வந்த மனுஷன், ஜனங்களுக்காக பரிதபித்த ஒரு மனுஷன், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய ஜனமாகிய ஜனம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது கோபப்பட்டு அவர்களை சரி செய்த ஒரு மனுஷன்,
இவ்வளவுக்கும் அதிகமாக மீதமா இருக்கக்கூடிய ஜனங்களை தேவனுக்கு விரோதமாக போய்விடாதபடிக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய தக்கதாக எனக்கு ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி தேவனத்திலே மன்றாடுகிற ஒரு மனுஷன் இப்பேற்பட்ட ஒரு தன்மையை பெற்றிருந்த பொழுதுதான் ஆண்டவர் இறங்கி அவரை ஆசீர்வதித்தார். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் என்றென்றும் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற தேவன் அவருடைய தன்மை ஒருபொழுதும் மாறுவதல்ல. அவருக்காக நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனும் மோசேக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் நமக்கும் என்னுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்ல முடியும். ஒன்று யோவான் 4:9-10 வசனங்களை வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கத்தக்கதாக ஒருவரும் கெட்டு போய்விடாதபடிக்கு ஒருவரும் வீழ்ந்து போய்விடாதபடிக்கு ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக இருந்து அவர்கள் நித்திய அக்னியிலே தள்ளப்பட்டு விடாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் பாதுகாக்கத்தக்கதாக சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு தீர்மானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவரால் சொல்ல முடியும், என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார், அவர்களை வனாந்திரத்தில் வைத்து வழி நடத்தினார், பகலும் இரவும் அவர்களோடு கூட இருந்தார், அவர்களுடைய தேவையை சந்தித்தார், பாதரட்சி வீணாய் விடாதபடிக்கு அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கிடையாதபடிக்கு அவர்களை வழி நடத்தினார், ஞானஸ்நானம் எல்லா ஜனங்களும் எடுத்துக்கொண்டார்கள், அவர்களுடைய பசிகளை ஆற்றத்தக்கதாக வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது, கண்மலை தண்ணீரை அவர்கள் பருகினார்கள். இவ்வளவும் செய்த பொழுதும் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிட்டியினாலே கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் போனார்கள். தேவன்தான் அவர்களை வெளியே கொண்டு வந்தது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பார்வையிடத்திலே தன்னுடைய மகிமையை செலுத்தி அவரை காண்பித்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். 430 வருடங்கள் அவர்கள் வேலை செய்த சம்பாத்தியத்திற்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து எல்லா பொண்ணையும் பொருளையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் சேர்த்து பெரிய சம்பத்தோடு வெளியே கொண்டு வந்தார். வனாந்திரத்திலே நடத்தினார், கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள், வானத்தின் மன்னாவை தூதர்கள் சாப்பிட வேண்டிய மன்னாவை இவர்களுக்கு கொடுத்தார், பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் அவர்கள் சேதப்படுத்தாதபடிக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் மகனி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் வழி நடத்தினார். இவ்வளவும் கூட இருந்து கடைசியாக அவர்களுடைய ஒரே ஒரு கீழ்ப்படியாமை என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிற ஒரே ஒரு தன்மையினாலே அந்த பாலம் தென் மூடுகிற தேசத்துக்குள்ளே அவர்களால் போக முடியாதபடிக்கு வனாந்திரத்தை அழிந்து போனார்கள். நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஞானசலம் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, செங்கடலில் அவர்கள் கடந்து போகும் பொழுது ரெண்டு பக்கமும் தண்ணீர் அவர்களை ஒரு மதிலாக நின்றது, வானத்தில் மேகம் தண்ணீர் தடாகங்களாக நிற்கிறது, அதனுடைய கடந்து வந்த பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் அந்த சம்பவம் அவர்கள் ஞானஸ்நானம் என்று சொல்லி 1 Corinthians 10:2 எடுத்து வாசிக்கலாம். எல்லாரும் மோசேக்கு உள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு 2017 உட்கார்ந்திருக்கிற நாம் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை தேவன் நம்முடைய ஜபங்கள் எல்லா ஜபங்களையும் தேவன் கேட்டிருக்கலாம், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கலாம், நமக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கலாம்,
நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்மையும் செமயமாக தேவன் மாற்றி இருக்கலாம், ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டு இருக்கலாம், குடும்பங்களை சந்தோஷமாக தேவன் வைத்திருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய செவிக்கு நாம், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அசட்டியாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற மேலான உன்னதமான அந்த கானான் தேசமாகிய பரலோகத்துக்கு உள்ளே போவது நமக்கு அது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். மோசே அந்த செயல்பாட்டு இல்லாதபடிக்கு அவர் ஜனங்களுக்காக பரிதபித்தார். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலே மிக துல்லியமாக அவர் இருந்தார். தன்னுடைய செயல்பாடுகளிலே தேவனுடைய கிருபை அவருடைய கண்களிலே கிடைக்கத்தக்கதாக அவருடைய வழிநடத்துதல் இருந்தது. நீங்களும் நானும் டெய்லி வசனத்தை வாசிக்கிறது பெருசா அல்லது கீழ்ப்படுகிறது பெருசாங்கிறது நினைங்க. ஏதோ ஒரு சுலோகம் மாறி எடுத்துட்டு அந்த சுலோகம் வருஷம் ஃபுல்லா அது எங்களுக்கு அப்படின்னு நினைச்சு அப்படியே போறதல்ல, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், அதுக்கு செவி சாய்க்க வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காரியங்கள் அவர்களுக்கு நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜோசியம் பார்க்கறது நாம நிப்பாட்டணும். பைபிள்ல ஜோசியம் பார்க்கறது நிப்பாட்டுங்க. வெளியே போய் ஜோசியத்தை சொல்லல, பைபிளை திறந்த முதல்ல இன்னைக்கு முதல் வருஷம் 2017 இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி திறந்து பார்த்து கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல அப்படி கையை வச்சு நல்ல வசனம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை எழுதி ஒட்டி வைக்காதீங்க அந்த ஜோசியம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வருவது கூடாது. தேவனுடைய வார்த்தை எல்லாமே தேவனுடைய வார்த்தை. 66 புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கால நேரங்களை அடிப்படையாக வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளை, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்படுகிறோமா செவி சாய்க்கிறோமா என்பது முக்கியமே ஒழிய, ஏதாவது ஒரு நமக்கு பிடித்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் அதை வருஷம் முழுவதும் எடுத்து போய்கொண்டு இருந்து விடாதபடிக்கு, நம்மை நாம ஏமாற்றிக் கொண்டு விடாதபடிக்கு, இந்த வார்த்தை சொல்லுகிறதுபடி நான் என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், மோசே தன்னை எப்படி ஒப்புக் கொடுத்தாரோ, மோசே தன்னை எப்படி தேவனுக்கு முன்னதாக வைத்திருந்தாரோ, அதை நாம் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக அதிகமாக ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. நம்முடைய தன்னுடைய ஜனம் தவறு செய்த பொழுது மோசே பயங்கர ஆக்ரோஷமாக வெளியே கொண்டு வந்தார். நம்முடைய ஜனமாகிய நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நாம் அதற்கு காம்ப்ரமைஸ் ஆகிறோமா, அல்லது அதை எதிர்த்து கர்த்தருக்கு விரோதமாக நீ செயல்படுகிறாய் என்று சொல்லி அவர்களை சுட்டி காட்ட முடியுமா? நம்மளால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா அல்ல காம்ப்ரமைஸ் ஆகிறோமா என்பதை நம்ம கவனிக்கணும். கர்த்தருடைய கிருபை என்பது சாதாரண விஷயம் அல்ல. கிருபைக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசத்தை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். கிருபை என்பது வேறு, இரக்கம் என்பது வேறு. நாம் தகுதி இல்லாத ஒன்றை பெற்றுக் கொள்வது தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளுற ஒரு கிருபை. இரக்கம் என்பது இவனுக்கு கொடுத்தா பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து தேவைப்படுத்து கொடுங்க, இறங்கி கொடுக்கிறது. ஆனா இவன் வந்து வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் 100 ரியால் தான் சம்பாதிப்பான் அப்படின்னு கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவன் 2 கோடிக்கு சொத்தை கொண்டு போய் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாருன்னா அது கிருபை. எந்த காலத்திலும் நமக்கு கிடைக்காத ஒன்றை பரலோகத்துல கொண்டு போய், நீங்களும் நானும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பரலோகத்திலே ஒரு சின்ன ஒரு சதுர அடி கூட நம்மளால வாங்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் ஒரு ரூம் உங்களுக்கு கட்டி வைக்கிறேன், நீங்க வாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் நம்மை அழைப்பதற்கு, நம்மை கரைதிரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரலோகத்தில் சேர்க்கத்தக்கதாக நம்மை வணைப்பதற்கு, ஒவ்வொரு முறையும் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியினர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிதான ஒரு கிருபை. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மோசேயை குறித்து தேவன் சொன்னார் ஒரு சாட்சி, இவன் பூமியில எல்லா இடத்திலும் இவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிற ஒரு சாட்சி உண்டு. ஆனால் தன்னை குறித்து வேறு யாராவது உதாசீனப்படுத்தினாலோ, தன்னை குறித்து வேற யாராவது தூஷணமாய் பேசினாலோ, தன்னுடைய செயல்பாடை குறித்து யாராவது விரோதமாய் பேசினாலோ அவர் சாந்தமான குணமுள்ள ஒரு மனுஷன். ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்தார் சொன்னா அவர் கோபப்பட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா எழுகிற ஒரு மனுஷன். அவருடைய தன்மை அதில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். மோசேயை தேவன் அழைத்த பொழுது மோசே ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவரே,
நான் ஒரு பயங்கரமான ஒரு போயட்டுனோ அல்லது வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒன்றோ அல்லது வந்து பயங்கரமா பேசி ஒரு காரியத்தை சாதித்து விடுவேன் என்றோ எந்த விதமான ஒரு தன்மையுமே எனக்கு கிடையாது. என்னுடைய பேச்சு கூட எனக்கு வராது. நான் வந்து எப்படிப்பட்டவன், திக்கு வாய் உள்ளவன், மந்த நாக்கு உள்ளவன் அப்படிங்கிறார். யாத்ராவும் 4:10 வாசிக்கலாம். நீர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறீர், பார்வோனுக்கிட்ட போய் அவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை வெளியே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்றீரு. இதுக்கு முன்னதாகவும் சரி, இதுக்கு பின்னதாகவும் சரி, நீர் என்னை அழைத்ததுக்கு அப்புறம் தான் என் வாய் ஒழுங்கா இருக்குன்னா அப்பவும் கிடையாது. இப்ப கூட எனக்கு அப்படின்னா திக்கதான் முடியுது. நான் ஒரு திக்கு வாயினா இருக்கிறேன், என்னுடைய நாவும் மந்த நாவா இருக்கு, என்னை போய் நீ செலக்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா. ஆனா அது இந்த மோசம் எப்படிப்பட்டவனா இருந்தாரு தெரியுமா? ஒரிஜினல் நாவல் அப்போஸ்தலர் 7:22 வாங்க. வெளிப்படுத்துகிறும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். அவன் ஒரு மாஸ்டரா இருந்தாரோ, எப்படிப்பட்ட ஒரு பேச்சு ஒரு மாஸ்டர், ஒரு காரியத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து செய்வதில் ஒரு மாஸ்டர், ஒரு ஒரு ராஜா அடுத்த ராஜாவாக ஆகக்கூடிய ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டு அரண்மனையில ஒரு இளவரசனாக எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு தேவையான எல்லா காரியங்களையும் ஞானத்தையும் பெற்று வளர்ந்த ஒரு மோசே, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான ஒரு மோசேக்கு இது 40th வருஷம். ஆனால் 40 வருஷம் மறு 40 வருஷம் ஒரு வனாந்தரத்தில இருந்து எல்லாவற்றையும் இழந்து ஒரிஜினாலிட்டிக்கு கடந்து வந்த பொழுது அப்பதான் தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த மோசே நீ வா, நீ நிற்பது பரிசுத்த பூமியா இருக்கிறது, உன்னுடைய பாதரட்சியில கரெக்டி போடுன்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் நீ விட்டு, நீ என்ன கையில ப்ரொடெக்ஷனுக்கு நீ என்ன வச்சிருக்கிற அதெல்லாம் எடுத்து போட்டு, இனிமேல் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். அப்பதான் சொல்றேன், நான் திக்கு வாய், என்னால வாய் கூட வராது, என்னை நீர் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் மறந்து போனார். தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுய புத்தியோ, சுய அறிவோ, கல்வியோ, படிப்போ, திறமையோ எதையும் வைத்து நாம் முன்னதாக கடந்து வந்து விடலாம் என்று நினைத்தால் ஒருபொழுதும் நடக்காது. தேவனுடைய சமூகத்தில் நம்மை வெறுமையாக மாற்றி, தேவனே நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுமையா இருக்கிறேன், அவ்வளவுக்கு அவ்வளவு நீர் அதை நிரப்ப வேண்டும், அப்பொழுது நீர் அதை மகிமையாக பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை வெறுமையாக கொண்டு வரும் பொழுது இந்த மோசையை போல தைரியமாக ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க முடியும். இந்த புதிய வருஷத்துல 7 காரியங்களை நான் முன்னதாக வைக்கிறேன், தீர்மானம் எடுத்துக் கொள்ளத்தக்கதாக. சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா இருந்தது அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த 7 காரியங்களிலே ஏதாவது குறைந்தது 3 காரியங்களாவது நீங்கள் தீர்மானமாக எடுத்து அதை கர்த்தருக்கு மகிமையாக இந்த வருஷத்துல நன்மையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரியப்படுகிறேன். முதலாவதாக, நிச்சயமாக நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வேதாமத்தை படிப்பதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதிலே நீங்கள் தீர்மானம் எடுங்கள். காலையில எழுந்தவுடனே காலை கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நிச்சயமா டெய்லி நான் காலையில படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிச்சயமா நீங்கள் எடுக்க வேண்டும். வேதாமத்தை படிக்க முடியாம நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேதம் மாத்திரமே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து விடுவார். நமக்கு காலையில சாப்பிட நேரம் இருக்கு, துணி துவைக்க நேரம் இருக்கு, குடும்பத்தோட வெளியே சுத்த நேரம் இருக்கு, ஷாப்பிங் போக நேரம் இருக்கு, போன்ல 10 மணி நேரம் எப்ப பாரு சாட்டிங் பண்ற நேரம் இருக்கு, எந்நேரமும் ஃபேஸ்புக்ல உட்கார நேரம் இருக்கு, ஊர் சுத்த நேரம் இருக்கு, கதை அடிக்க நேரம் இருக்கு, அரட்டடிக்க நேரம் இருக்கு, அடுத்தவங்களை பத்தி கோல் சொல்ற நேரம் இருக்கு. டெய்லி காலையில அல்லது படுக்கிறதுக்கு முன்னதாக ஒரு 10 நிமிஷம் பைபிளை படிக்கிறதுக்காக நிச்சயமாய்
ஒதுக்க வேண்டியது ஒரு ஆப்ளிகேஷனாக நாம் எடுக்கக்கூடாது. கட்டாயமாக ஒரு ஆப்ஷனாக இல்லை ஒரு ஆப்ளிகேஷனாக அதை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷமாவது அல்லது ஒரு அதிகாரம் அல்லது 10 வசனமாவது நிச்சயமாக நான் படித்து அதை தியானிப்பேன் என்பதை நீங்கள் தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியில் அதை யோசனையாக சொல்கிறேன். யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 1:8 வாசிக்கலாம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நிச்சயமாக நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அதை ஒவ்வொரு நாளும் அதற்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, போதுமான அளவிற்கு ஜெபிக்க நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். போதுமான அளவிற்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டெய்லி ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லாம நிச்சயமாக நீங்கள் ஜெபத்திற்கென்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்க முடியாது. நான் கேட்டுக்கொள்கிறேன், சத்தியத்தை எடுத்து வெளியே சொல்லுவதற்காக ஒரு வாரத்திலே ஒரு முறையோ அல்லது மாசத்திலே ஒரு முறையோ அது நாளை ஒதுக்குங்கள். யாராவது ஒருவருக்காக நான் சத்தியம் சொல்ல வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்து அதை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான்காவதாக, தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது சபையாக கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை தொழுது கொண்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இந்த வசனத்தை வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:12 வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் நாம் அதிகமாக வசனங்களை கொண்டு வந்து ஆனாலும் நம்முடைய எல்லா 7 பாயிண்டையும் கவர் பண்ணத்தக்கதாக நாம் வேகமாக கடந்து செல்லலாம். பிலிப்பியர் 2:12 271 பக்கம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் அழைக்கப்பட்டது உண்மை, அது நிறைவேறத்தக்கதாக நாம் பிரயாசப்படணும். தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்யணும், மனுஷனுக்காக அல்ல. 5வது, தேவனுக்கு பிரியமாக. இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, எனக்கு இப்படி இருக்கு, அவங்க அப்படி இருக்கு, அதெல்லாம் இல்ல. தேவனுக்கு என்ன பிரியமோ அதன்படி நாம் ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். எபிரேயர் 12:28 வாசிக்க வேண்டாம், குறித்து வைக்கிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நிச்சயமாக ஆராதனைக்குள்ளே கடந்து வரும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபேசியர் 6:5 வசனங்களை வாசிங்கள். எபேசியர் 6:5 வசனம், 269 பக்கம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் நாம் வேலைக்காரர்களா இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய எஜமான்களுக்கு முதலாவது கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முரண்படுவது, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஆப்ஷனை கொடுக்காதபடிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. 7வதாக, கசப்பான வேர் நம்முடைய இருதயத்திலே வளருவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கசப்பான வேர் நம்முடைய இருதயத்திலே வந்து விடாதபடிக்கு ஏதாவது சின்ன ஒரு டாபிக், தவறான டாபிக் தொடங்கினாலும் அதை அப்படியே எடுத்து போட்டணும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடணும் அப்படின்ற ஒரு டாபிக், அந்த ஒரு ஆட்டிடியூட் நான் கிடையாது. இந்த காதலே வாங்காதீங்க, சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிடும், அவ்வளவுதான், சந்தோஷம், அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லைன்னா அது வளர்ந்து வளர்ந்து கசப்பு வளர்ந்து வளர்ந்து அது நம்மை கெடுத்து போடுவது மாத்திரமல்ல மற்றவர்களை கெடுத்து போடுவது தான். எப்ரேயர் 12:15 நான் வாசிக்கிறேன், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். 7 காரியங்கள் நான் வாசித்தேன், ஆனா 7மே கட்டாயமான காரியங்கள். இதை விட்டுட்டு அதை எடுத்துக்கலாம், அதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்கலாம் இல்ல, 7மே எடுத்துக்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார். 3 வருஷம் நான் பார்த்திருந்தேன், 3 வருஷம் நான் அதுக்கு உரம் போட்டேன், 3 வருஷம் அதுக்கு நான் தண்ணி ஊற்றுனேன், ஆனா ஒரு கனியையும் காணோம்.
அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரர் வந்து சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷத்தை கொடு, இன்னும் ஒரு வருஷத்தை கொடு, ஒரே ஒரு வருஷத்தை கொடு, நான் இந்த வருஷத்துல நல்லா எழுந்து போட்டு நல்லா கவனிக்கிறேன், கனி கொடுத்தால் பார்ப்போம் அப்படிங்கிற கூடிய லாஸ்ட் போர்த் இயரா ஒரு வேளை நமக்கு இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது வரைக்கும் காலங்கள் போயிருக்கட்டும், ஆனால் இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டியது நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நிச்சயமாக நாம் பைபிள் படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வரும் பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கத்தக்கதாக அவருக்கு பிரியமான ஆராதனை செய்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் எஜமானுக்கு நாம் பக்தியோடு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கசப்பான வேர் நம்முடைய இருதயத்தில் வளர்ந்து விடாதபடிக்கு இந்த வருஷத்தை தேவன் நன்மையால் முடிசூட்ட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை பார்த்து சொல்வார், என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அடைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆயுள் முழுவதும் என் பா